வணக்கம் நண்பர்களே, டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயாலிசிஸ் செய்ய பயன்படும் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்களன்னா பிசினஸ் கம்பெனியோட 4080S மாடல் மிஷின். இப்போ எப்படி மிஷின் ஆன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். மிஷினில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்களன்னா ஒரு 8 சுவிட்ச் இருக்குது. 8 சுவிச்சில் ஃபஸ்ட்டு இருக்க சுவிட்ச் என்னென்னா ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா மிஷினை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சைண்ட் ஒன் கிளீனிங் சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மிஷின் ரின்ஸ் போடுறதுக்கும், அதாவது மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். இப்போ கிளீனிங் சுவிட்சை ஃப்ரெஷ் பண்ணோடனே ஒரு 9 ஆப்ஷன் வருது. அந்த 9 ஆப்ஷனில் லைன் பை லைனாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் ரின்ஸ் இருக்குது, செகண்ட் ஒன் ஹாட் ரின்ஸ் இருக்குது, தேர்ட் ஒன் ஹாட் ரின்ஸ் வித்தவுட் கூலிங் ரின்ஸ் இருக்குது, ஃபோர்த்து பார்த்துங்க இன்டகிரேட்டர் ஹாட் ரின்ஸ் இருக்குது, அடுத்தபடியாக டிஸ்இன்ஃபெக்ஷன் இருக்குது, அடுத்து ஹாட் டிஸ்இன்ஃபெக்ஷன் இருக்குது, அடுத்து ஹாட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் ஹாட் ரின்ஸ் இருக்குது, அடுத்து ஹாட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் ஹாட் ரின்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஃபன் சப்ளை இருக்குது. இப்போது ரின்ஸ்ன்ற ஆப்ஷனை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரின்ஸ்ன்ற ஆப்ஷனை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு மிஷின் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் முன்னாடி ரின்ஸ் கம்பல்சரி போட்டாகணும். அதாவது மிஷினை ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் பண்ண உடனடியே கேஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரின்ஸ் போட்டுடணும். அதேமாதிரியே கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரின்ஸ் போட்டுக்கிறதுக்கப்புறம் தான் ப்ரைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் ஒன் ஹாட் ரின்ஸ் இருக்குது. ஹாட் ரின்ஸ் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ் ஒன்ஸு ஹாட் ரின்ஸ் கம்பல்சரி போட்டுடணும். இது எதுக்காக அப்படின்னா, மிஷினை வந்து மிஷினில் உள்ள இருக்கிற டியூபிங்ஸு ப்ளஸ் பம்ப்ஸ் எல்லாத்தையும், ஸோ வெளியே இருந்து போகிற ஆர்ஓ வாட்டரை ஹீட் பண்ணி லைனை வாஷ் பண்ணோம். இதுக்கு தான் ஹாட் ரின்ஸ்னு சொல்கிறோம். டேட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ரின்ஸ் வித்தவுட் கூலிங் அப்படின்னு இருக்குது. ஹாட் ரின்ஸ் வித்தவுட் கூலிங்ஸ் அப்படின்னா, தண்ணியை ஹீட் பண்ணும்போது அதிகமான வெப்பநிலை இல்லாமல், கம்மியான வெப்பநிலை இல்லாமல், மிதமான வெப்பநிலையில் எடுத்து போயிட்டு லைனை வாஷ் பண்ணோம். இதுக்கு தான் ஹாட் ரின்ஸ் வித்தவுட் கூலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்கிரேட்டட் ஹாட் ரின்ஸ். இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நார்மலாக ரின்ஸ் போகிற மாதிரி தான் இருக்கும், இதுவும் அதே தான். அடுத்தது டிஸ்இன்ஃபெக்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு கேஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஃப்ரீயாக இருக்க டைமில் கம்பல்சரி டிஸ்இன்ஃபெக்ஷன் போட்டாகணும். டிஸ்இன்ஃபெக்ஷன் போடுறதுக்கு சிஸ்டோஸ்ரைல் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ணுறோம். சொல்யூஷனாக இருக்கும் இல்லைனா பவுடராக இருக்கும். மிஷினில் பின்னாடி பார்த்தீங்களா பிளாக் கலர் லைன் இருக்கும், அந்த லைனில் தான் சிஸ்டோஸ்ரைல் சொல்யூஷன் கனெக்ட் பண்ணோம். கேனில் இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். இல்லைனா பவுடர் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து 1:2 அப்படின்ற பர்சன்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். 1:2 அப்படின்னா, இப்போ 1 கேஜி சிஸ்டோஸ்ரைல் பவுடர் எடுத்துங்க அப்படின்னா 2 கேஜி ஆர்ஓ லிட்டரை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஹாட் டிஸ்இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்களா நார்மலாக அதே தான், சேம் தான். நம்ம என்ன சிஸ்டோஸ்ரைல் சொல்யூஷன் தரோம் டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு, அதே சொல்யூஷனை கொடுத்தா அதுவே ஹீட் பண்ணி போகும். அதுக்கு தான் ஹாட் டிஸ்இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்களா ஹாட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் ஹாட் ரின்ஸ் அப்படின்னா, டிஸ்இன்ஃபெக்ஷன் தர சிஸ்டோஸ்ரைல் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த சொல்யூஷனை ப்ளஸ் ஆர்ஓ வாட்டரு ரெண்டும் மிக்ஸ் ஆகி டிஸ்இன்ஃபெக்ஷன் போகும்போது டெம்பரேச்சர் ஹையாக போகாமல் நார்மலாக போகும். அடுத்தது ரின்ஸ் போகும்போது வாட்டர் வந்து ஹீட் ஆகி போகும். அடுத்தது பார்த்தீங்களா ஹாட் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் ஹாட் ரின்ஸ். இது ரெண்டுமே சிஸ்டோஸ்டெரைலும் ப்ளஸ் ஆர்ஓ வாட்டரும் ரெண்டுமே சூடாகி போகிறதுக்கு ஹாட் டிஸ்இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் கிளீனிங், அதாவது ஃபான் சப்ளை. இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வீக்லி எண்ட் ஆஃப் த டேயில் ஆசிட் பைக் லைனில் பிளீச் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ கம்ப்ளீட் ஆனோடனே மிஷினை ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 24 hours கழிச்சதுக்கப்புறம் தான் மிஷினை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு உடனடியாக நம்ம கேஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ரின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கம்பல்சரி கேஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது ரின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஸ்க்ரீன் இது போல் வரும். அடுத்தது ரின்ஸிங் கம்பார்ட்மெண்ட்டில் ஆசிட் பைக்கார் அப்படின்ற ஒரு 2 லைன் இருக்கும். ரெட் கலர் டியூப் எடுத்து ஆசிட் ஜார்லேயும், ப்ளூ கலர் டியூப் எடுத்து பைக் ஜார்லேயும் போட போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெஸ்ட் அண்ட் கீ இருக்குது, அதை ப்ரெஷ் பண்ண போகிறோம்.
கீயை ப்ரெஷ் பண்ணதாக பார்த்தீங்களா, இது போல் 15 டெஸ்ட் இருக்குது. இந்த 15 டெஸ்ட்லேயும் கம்பல்சரி 15 பாஸ் ஆகணும். முக்கியமாக ஒரு 4 டெஸ்ட்டு பாஸ் ஆகலை அப்படின்னா மிஷினை ரன் பண்ண முடியாது. அந்த 4 டெஸ்ட் எது எது அப்படின்னா நெகட்டிவ் ப்ரெஷர், பாசிட்டிவ் ப்ரெஷர், இயோ ஃபங்க்ஷன் அண்ட் கனெக்டிவிட்டி, இது நாலுமே முக்கியம். இதனாலும் பாஸ் ஆகலை அப்படின்னா மிஷினை ரன் பண்ண முடியாது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டயாலிசிஸ் மிஷின் எப்படி ஆன் பண்ணணும், எப்படி ஆஃப் பண்ணணும், ஸோ ஆன் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் முடித்ததுக்கப்புறம் தான் ப்ரைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே இப்போ பார்த்தோம். அடுத்த வீடியோவில் எப்படி ப்ரைம் பண்ணோம், ப்ரைம் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம், அந்த சொல்யூஷன் வந்து எத்தனை எந்த ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.